எனக்கு நம்பிக்கை வந்து என்னோட நிக்கிற பிள்ளைகள் உறுதித்தன்மையோடு இருக்காங்க. இப்ப அண்ணன் ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிறார், அண்ணன் கமல் பாருங்க, அவருக்கு ரொம்ப அருகில் இருந்தவங்களே அவரோட நிக்கல, இது அற்ப தோல்வி, இல்லைங்களா நாளைக்கு ஜெயிக்க போறோம் அப்படிதான் நினைக்கணும். ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி போல புதுசு புதுசா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கானே வழியே போல. அது வந்து அதுதான் அந்த கோட்பாடு கொள்கைகளை ஊட்டி வளர்ப்பதற்கும் தன்னலம் சார்ந்து வளர்ந்து வருவதற்கும் ரெண்டு தானே ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா, கட்சியை பயன்படுத்திக்கிறவன் யாரு, கட்சிக்கு பயன்படுறவன் யாரு, கட்சிக்கு கட்சியை பயன்படுத்திக்க நினைச்சு வர்றவன் அவன் நிக்க மாட்டான். கட்சிக்கு பயன்படணும்ன்றவன் நீ வேலை கொடு, நீ கொடு பதவி கொடு, கொடுக்காம போ செய்வான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாப்பேன்னா, தானி ஓட்டிட்டு இருக்கா, அதுலதான் வருமானம் வருது, அது அடமானம் வச்சுட்டு கொடியேற்றுறானே, அவனுக்காவது நம்ம உண்மையா இருக்கணும்னு தோணுது பாருங்க. அதுதான் அது அதுக்கு அது அது பேர் தான் கோட்பாட்டு உறுதி, லட்சிய உறுதி. அதுதான் வருங்கால தலைமுறைக்கு வந்து அந்த அண்ணன் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். தமிழர்களே நீங்க